முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடுறது நல்லது, ஓகேங்களா? நேரடி என அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சவொடனே உங்களுக்கு இதுக்கான ஆன்சருக்கு வந்து டெலகிராமில் ஷேர் ஆகும், சில நேரத்தில் ஷேர் ஆகவும் போகலாம். இன்னொரு விஷயம், டெலகிராமில் ஷேர் ஆகிற ஆன்சர் கீழே நான் ஒரு ரெண்டு மூணு தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது எந்த குவெஸ்டின் நான் தப்பாக அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் உங்களால் போய் அங்கே திருத்திக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ டெலகிராமை வாட்ச் பண்ணி அங்கே போய் நான் பிடிஎஃப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறவங்க தைரியமாக எடுத்துக்கோங்க. அதில் இங்கே நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர் அங்கே ரெண்டு மூணு மார்க்கு தப்பாக பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஓகே, அங்கே போயிட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும்னா அதுக்கு இங்கே திருத்திக்கிட்டதான் அங்கே போய் நீங்கள் திருத்திக்க முடியும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் பிடிஎஃப் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குவஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நேரடி என அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அளவடி தான். சார், எனக்கு வந்து தமிழ்லாம் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியலனாலும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது அளவுக்கு அது என்னால் சொல்ல முடியும். அது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நேரடினா நான் நேராக போய் ஒருத்தர் அடிக்கிறேன்னு வச்சுக்கோ, அளவாக தான் அடிக்க முடியும். ஏன்னா எனக்கே பாவம் வந்துடும்ல, ஒருத்தரை நேராக அடிக்கும்போது நல்லா குவிச்சு குத்து குத்துன்னு குத்தும் போது பார்த்துட்டு ஓகே இவ்வளோ போதுண்டப்பா அளவாக அடிச்சு அமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்க முடியும். ஸோ நேரடி எனப்படுவது அழைக்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவடி, ஓகேங்களா? அளவாக தான் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன க்ளூ தான் இது, என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு. அப்போ நேரடின்னு கேட்டாலே உங்கள் மதில் என்னவா இருக்கணும், அளவடின்னு இருக்கணும். சரி, அடுத்தது இரண்டு. இது செய்வாயா என்ற வினாவிற்கு கை வலிக்கும் என விடையாக கூறுவது எந்த வகை விடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அங்கே ஆன்சர் ஆப்ஷன்ல நான் மறை விடையும் மார்க் பண்ணியிருப்பேன், ஆனால் ஆன்சர் ஆப்ஷன் மறை விடை கிடையாது, உருவது கூறல் விடை. ஸோ கைஸ், இது ஒரு கொஸ்டின், நான் முதல்ல ஒரு டிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ இது எங்கேயும் எங்கன்னா தொடரலாம் எந்த இடத்துலயாவது, ஓகேங்களா? ஸோ உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு முதல்ல விடை எத்தனை வகைப்படும் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் விடை வந்து எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும், எட்டு. வினா எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும். ஸோ கேள்வி கேட்கறது ஈஸி, அதுக்கு பதில் சொல்றது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்களா, இங்க தெரிஞ்சுக்கோங்க பாருங்க. கேள்வியே ஆறு தான், ஆனா விடை எத்தனை வகைப்படுமா, எட்டு. ஸோ இந்த எட்டு வகை விடை என்னென்னதை தெரிஞ்சுக்கலாம். கேள்வி வந்து என்னைக்கு நான் வந்து நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? வினா எத்தனை ஆறு வகைப்படும்னா அது என்னென்னது நம்ம அப்புறமா பார்க்கலாம். முதல் விடை என்னென்ன விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்டு விடை, ஓகேங்களா? சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, வினா எதிர் வினாதல். அதாவது கேள்விக்கே கேள்வி கேட்கறது, சாப்பிட்டியா சாப்பிடலன்னா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, இங்க இருக்குது பாருங்க, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, அதுக்கப்புறமா இனமொழி விடை, ஓகேங்களா? இனமொழி விடை. ஸோ ஏழு எட்டு விடை இருக்கு. என்னென்னது? சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, விநாயகர் வினாதல் விடை, ஏவல் விடை, இடை விடை, இனமொழி விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை. ஸோ ஆன்சர் என்ன இதுக்கு? உருவது கூறல். ஸோ என்ன சார் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செய்வாயா, இது ஏதாவது ஒரு வேலையை இது கொஞ்சம் செஞ்சு தரீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கை வலிக்கும். அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டையை தூக்கின்வா, இதை செய்வியா அப்படின்னு கேட்டால், மூட்டையை தூக்குனா எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற ஒரு உருவது, அதாவது எனக்கு இதுக்கு இது வந்து உருவது என்றால் கேடு, இந்த மூட்டையை தூக்குறதுனால எனக்கு என்ன வலிக்க போகுது, கை வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எதிர்கால ஒரு விடையை என்ன சொல்றாங்க, விடையான்னு சொல்றாங்க. அதனாலதான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா உருவது கூறல் விடை, ஓகேங்களா? உருவது கூறல் விடை, வரப்போறிய ஒரு இதை வந்து இவங்க சொல்றாங்க. இதே உற்றது உரைத்தல் அப்படின்னா இது செய்வாயா அப்படின்னு கேட்டா, இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விடை எத்தனை வகைப்படுதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப உற்றது உருவது கூறல்னா என்ன, அதாவது வரப்போறத முன்கூட்டியே சொல்றது, இதை செய்வியாப்பா, இந்த மூட்டையை தூக்கி வருவியாப்பானா, இல்ல இல்லைங்க எனக்கு கை வலிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போறத சொல்றேன். ஆனா உற்றது உரைத்தல் அப்படின்னா, இதே இந்த மூட்டையை தூக்கி வருவியாப்பா அப்படின்னு அதே கேள்வி கேட்கறேன், ஆனா என்ன சொல்றான், இல்லைங்க எனக்கு கை வலிச்சிட்டு இருக்கு அதனால என்னால் தூக்க முடியாது. ஸோ வலிக்கும்ன்றது வேற, வலிச்சுக்கிட்டு இருக்குன்றது வேற. ஸோ வலிக்கும்னா அது எதிர்காலத்துல வரப்போறதா அவன் சொன்னான், ஆனா வலிக்கும் வலிக்கிறதுன்னு சொல்றது வந்து உற்றது உரைத்தல், அவனுக்கு என்ன இருக்குதோ அது அப்பயே உரைக்கிறான், அப்ப உற்றது உரைத்தல். அப்ப வந்து தெரியுத கேள்வியிலே வித்தியாசம் தெரியுதா? இதே நேர்விடை, இதை செய்வாயனா அவன் செய்யறப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன விடை, நேர்விடை. இந்த மூட்டையை தூக்குறேனா அவன் தூக்குறப்பா அப்படின்னு சொன்னா நேர்விடை. மறைவிடை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூட்டையை கொஞ்சம் தூக்கி நிறைய அப்பன்னா முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க பாரு, அது மறைவிடை, எதிர்மறையா பேசுறது, ஓகேங்களா? அந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகம், ஓகேங்களா? சோ இப்ப உருவது கூறல் விடை, இதோடைய ஆன்சர் என்ன, உருவது கூறல். அடுத்தது மூன்றாவது கேள்வி, வந்து போனான் என்பது என்னன்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு வினை முட்டு தொடர். இந்த மாதிரி வந்து அப்படின்னு ஊ, அந்த ஊன்ற டோன் வந்துச்சுனாலே அது என்னதான், அது வினை முற்று தொடர். வினை, ஒரு வினை வந்து அவன் வந்து போயிட்டான், அப்போ அவன் வந்தது ஒரு வினை, அவன் செய்த வினை என்ன, அவன் வந்தது, அவன் வந்தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அப்ப அந்த வினை என்ன ஆயிடுச்சு, முற்று பெற்று விட்டுறது. சோ வினை முற்று தொடர். நான்கா, ஓஹோ மூன்றாவது கேள்விக்கு அடுத்த கேள்வி நம்பர் தப்பா இருக்கா, ஓகே அப்ப கேள்வியே கம்மியா தான் கொடுத்துருக்கேனா. சரி, வானம் பார்த்த பூமி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா புன்செய் நிலம். புன்செய் நிலத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க, வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது
நெடுங்கடல் இலக்கண குறிப்பு எழுத சொல்லியிருக்காங்க. சோ நெடுங்கடல் அப்படின்னா என்னன்னு எழுதலாம்னா, நெடுங்கடல்னா நெடுமை பிளஸ் கடல். இதை பிரிச்சாலே இந்த மாதிரி வந்து என்ன ஆகும், மை அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் தரும். அந்த மாதிரி ஒரு இலக்கண குறிப்புல ஒரு வார்த்தையை கொடுக்கும் போது அதை பிரிச்சு எழுதும் போது அதுல மைன்னு வந்துச்சுனாலே அது என்னதான், பண்பு தொகை தான். சோ இதுல எப்படி சார் இன்னொரு முறை பிரிச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மலர் அப்படின்னா இதை பிரிச்சிங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, செம்மையான மலர். அதாவது ஏதோ ஒரு குவான்டிட்டி, ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளினுடைய தன்மையை பற்றி கூறுவது, அனை பண்பை பற்றி கூறியது. கடல் என்றது கடல் தெரியும், நெடுங்கடல் என்றால் பெரிய மிக நீளமான கடல். அப்ப கடலினுடைய பண்பை வந்து அங்க குறிப்பிட்டு இருக்காங்க. சோ அப்ப அது என்ன தொகை, பண்பு தொகை. அதுக்கப்புறமா இங்க எட்டாவது கேள்வி பாருங்க, 100 வயது வரை வாழ வழி கூறும் பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, நொறுங்க தின்றால் நோயில்லை. இதுதான் வந்து 100 வரை வாழ வழி கூறும் பழமொழி. அப்படி என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற இது இருக்குல்ல, திங்ஸ் இருக்குல்ல, நீங்க என்ன சாப்பிட்டாலோ அதை நல்லா வாயில அச போட்டு மென்னு சாப்பிடணும். சோ அவசரத்துக்கு என்ன பண்ணுவீங்க, டிவி பாத்துக்கிட்டு செல்போன் பாத்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணத்தை பாத்துக்கிட்டு என்ன பண்ணிடுறோம், சாப்பிட்டுறோம். சோ அவசரமா நம்ம மெல்லாம சாப்பிடுற அந்த ஒரு சில உணவுகள் வந்து நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடல் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் செரிக்கக்கூடிய தன்மையில எல்லாம் இருக்காது. சோ அவ்வளவு கடினமான பொருட்கள் எல்லாம் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, செரிக்க முடியாது. அதனால வந்து உனக்காக ஈஸியா டைஜஸ்ட் ஆகாது, உன்னுடைய ஆயுசும் குறையும்னு சொல்லுவாங்க. சோ நீ வாயில எவ்வளவு, அதுக்குதான் பல்லு கொடுத்துருக்காரு ஆண்டவர், சும்மா அசை போடுறதுக்கு இல்ல, பல்லுன்றது ஓகேங்களா. சோ அதனால நீங்க எங்க எந்த அளவுக்கு நீங்க மின்னு சாப்பிடுறீங்களோ, நொறுங்க சாப்பிடுறீங்களோ, அப்ப வரையும் உங்களுக்கு நோய் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது ஒரு பழமொழி. அடுத்து 9th question, She is in big trouble. Choose the correct idiom அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவ மிகப்பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிருக்கா. She is in big trouble. இதுக்கு வந்து ஒரு இடியம்ஸ் குறிங்கன்னு சொல்றாங்க. இடியம்ஸ்னாலே என்னன்னா ஒரு பழமொழி மாதிரி சொல்ல வந்த வார்த்தையை வந்து விசித்திரமா சொல்லணும். அவ ஒரு பெரிய கஷ்டத்துல மாட்டிருக்கானா, அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, இன் டீப் வாட்டர், அதாவது ஆழமான இடத்துல தண்ணீர்ல மாட்டிருக்கா. அதுதான் வந்து பெரிய கஷ்டம் இல்ல, அதுதான் வந்து சொல்லுவாங்க. சோ இன் டீப் வாட்டர்ல மாட்டிருக்கா அப்படின்னு சொல்றது. அடுத்து 10th question, மை பிரதர் வாஸ் வைட்டிங் ஃபார் மீ. மை பிரதர் வாஸ் வைட்டிங் ஃபார் மீ. ஸோ ஒரு சென்டென்ஸ் படிக்கும் போதே நம்மளுக்கு அங்கே என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, ஒரு டோன் வந்துடும். மை பிரதர் வாஸ் வைட்டிங் ஃபார் மீ அப்படின்னு சொன்னாங்களே, அந்த படிக்கும் போதே மற்ற ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் அங்கே போட்டு பாருங்களேன், ஒன்றுமே செட் ஆகாது. ஆனால் மை பிரதர் வாஸ் வைட்டிங் ஃபார் மீன்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அங்கே இடத்துல வர வேண்டியது ஃபார் தான். ஸோ அடுத்த கேள்வி 11th கேள்வி, இதுல இருந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம இப்பதான் ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கோங்க, இதுவரையும் பார்த்தது லாங்குவேஜ். சோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் பில் டீல்ஸ் வித் 10% ஆஃப் கோட்டா ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இன் ஜெனரல் கேட்டகரி. சோ மோடியினுடைய அரசாங்கம், பாரத பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் வந்து பதவியேற்றுக் கொண்ட பொழுது, இரண்டாவதாக பதவியேற்றுக் கொண்ட பொழுது ஒரு சட்டத்தை புதுசா எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு புது கேட்டகரி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது ஓசின்னு முன்ன வந்து பிரிச்சாங்கல்ல, ஓசின்னு அப்படின்னா ஜெனரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, அதாவது நல்லா வாழ்ந்தவர்கள் வாழ்கிறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீட்டுல வந்து முக்கியத்துவம் பங்கு அளிக்கப்படாது. சோ அப்படி இருக்கவங்களே வந்து சில பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, எங்களெல்லாம் நீங்க ஓசியில பிரிச்சுங்க, ஆனா நாங்களும் ஏழ்மையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஏழ்மையா இருக்கிறவங்களதான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஓசியா ஜென்ரலா கூட இருந்துகிட்டோம், ஆனா அவங்க வந்து நாங்கள் நிர்ணயித்த ஒரு அமௌண்ட்டை வந்து அவர்கள் வருடாந்திர ஊதியமாக பெறவில்லை எனில் அவர்கள் எதற்கு கீழே வருவாங்க, இடபிள்யூஎஸ். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலை வாய்ப்பிலேயோ இல்ல அரசாங்க இடஒதுக்கீட்டிலேயோ எத்தனை சதவீதம் ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 10% ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஆண்டு எடுத்துட்டு வந்தாங்க, எந்த சட்ட திருத்தத்துலன்னு கேட்டிருக்காங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பிரதமர் மோடி இரண்டாவதாக பதவியேற்கும் பொழுது வந்ததுனால. சோ இரண்டாவதாக அவர் பதவியேற்ற ஆண்டு காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2019. அப்ப 2019ஆம் ஆண்டு தான் இந்த பில் வந்திருக்கும். சோ ஆன்சர் ஆப்ஷன் 2018, இது கோயிந்தா. ஓகேங்களா, சோ கோயிந்தா. அடுத்தது அவர் என்ன சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அடிப்பட்டது என்ன சட்ட திருத்தம், 124. நமக்கு 2 முறை 124 தான் கொடுத்துருக்காங்க. சோ அதுவா தான் இருக்கும். சோ ஆன்சர் வந்து அரசியலமைப்பு 124வது சட்ட திருத்தம் மசோதா 2019 தான் எடுத்துட்டு வந்தாங்க. சோ இதுல வந்து ஒரு டிசைட் பண்ணிருப்பாங்கல்ல, இது வந்து நிறைய பேரு, அதாவது இந்த சட்டத்துக்கு வந்து யாருமே அதிக அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கல. ராஜ்யசபால பாத்தீங்கன்னா வெறும் 7 பேர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, 165 பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. லோக்சபால 3 பேர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, 323 பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினாங்க. ஓகேங்களா, சோ அது மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும்னு நான் பாக்குறேன். சோ இன்னும் சில விஷயங்களும் இருக்கு, அதை பத்தி சொல்லாமனா சரி வேண்டாம். எத்தனை எவ்வளவு 8 லட்சத்துக்கு சம்பளம் வாங்கினா அவங்க வந்து இடபிள்யூஎஸ்ல சேருவாங்க ஓசி கேட்டகரியில, அதை நான் இப்ப சொல்லிடுறேன், அதுதான் சொல்லலாம்னு என்ன. சரி ஓகே, 12th கேள்வி,
கலோரி என்பது எதனுடைய அலகுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கலோரி இஸ் த யூனிட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஹீட் தான் உடனே நெஸ்ட் நான் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து கலோரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துட்டு வராதிங்க. அந்த கலோரின்றது எதுக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் கலோரி இருக்கலாம், ஆனால் அந்த கலோரி என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் ஆகட்டும், இல்லைனா நீங்கள் நடக்கிற வேலையாகட்டும், நடக்கிறது கூட வாக்கிங் கூட ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நடக்கும்போது அந்த கலோரி என்ன ஆகணும்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு டாக்டர்ஸே சொல்லும் போது கவனிச்சிங்கன்னா இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, கலோரி பேர்ன் ஆகணும், கலோரி பேர்ன் ஆகணும்னு சொல்லுவாங்க. பேர்ன்னா என்ன, எரிஞ்சு போகணும், அப்போ எரியறது ஹீட் தான். ஸோ கலோரின்றது எதனுடைய ஒரு அலகுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட், வெப்பத்தின் அலகு தான் கலோரி. அது முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுப்பட்டுமா, ஒர்க்கோடைய அலகு என்ன? ஆ, இதை மட்டும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுனே வாங்க பார்க்கலாம். எல்லாரும் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க், ஒர்க்கினுடைய எஸ்ஐ அலகு என்ன? எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் சீக்கிரமாக உங்களுடைய ஆன்சரை போடுங்க பார்க்கலாம். அடுத்தது எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு கேட்டிருக்கேன். ஓகேங்களா, வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் கெல்வின். சரி, இது வந்து உங்களுடைய மாணாக்கர்களுக்காக ஒதுக்குறேன், டிகிரி செல்சியஸ் அல்லது கெல்வின், இது ரெண்டுத்துல எது? இந்த கேள்விக்கு நீங்க பதில வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பதில போடுங்க. சோ இதனுடைய ஆன்சர் நான் கரெக்டா தான் கொடுத்துருப்பேன் பிடிஎஃப்ல, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த பதில வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போட்டுப்போங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸ் கெல்வின், ஏன்னா இந்த பேசிக் க்வெஸ்சன் தானே. ஓகே, 14th க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் நிறைய எக்ஸாம்ல கேட்டது, நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ரெண்டு ஆன்சர் இருக்கு, ரெண்டு ஆன்சருமே கரெக்ட் தான். ஒரு 4200 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா 4.2 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் சொல்லலாம். ஆனா ஒரிஜினல் அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 4184 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் தான் கரெக்ட். ஸோ இந்த 4184 நியரர் வேல்யூ தான் 4200 சொல்றோம். இதை இதுவா கன்வெர்ட் பண்ணும்போது, டெசிமலா கன்வெர்ட் பண்ணும்போது 4.2 சொல்றோம். ஸோ இரண்டு விடைகளுமே கரெக்ட் தான், இதுக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்தது, இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எ பாசிட்டிவ் சார்ஜ் ரெஃபர்ஸ் டு, ஒரு பொருளின் நேர் மின்னோட்டம் தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த கேள்வியில, இது வந்து நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 4.2 சொல்லிட்டீங்க. இதே வந்து ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் சாலிட் வாட்டர், இது வந்து கரெக்டாக லிக்விட் வாட்டர், அதாவது நம்ம குடிக்கிறோம்ல அந்த தண்ணீரினுடைய நீர், சாலிட் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி, ஐஸ் கட்டியினுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கூட கேட்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.11, அதை சைடில் நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எ பாசிட்டிவ் சார்ஜ் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆட்டமை சுற்றி நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நிறைய சுத்த போகுது இந்த ஆட்டமில். அதில் என்னென்னலாம் முதல்ல ஆட்டமில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான் இருக்கு, அடுத்தது எலக்ட்ரான் இருக்கு, அடுத்தது நியூட்ரான் இருக்கு. ஸோ இந்த மூணு தான் ஆட்டம்ல இருக்கக்கூடியது. நியூட்ரானுக்கு நமக்கு தெரியும் நோ சார்ஜ், அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இல்லை நெகட்டிவ் சார்ஜும் இல்லை. ஸோ என்ல ஆரம்பிக்குது, என்ல இருக்குது. ஓகேங்களா, நியூட்ரான் நோ சார்ஜ், புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பீல் ஆரம்பிக்குதா? ஸோ புரோட்டான்றது பீல் ஆரம்பிக்குது, ஸோ பாசிட்டிவ், பாசிட்டிவும் பீல தான் ஆரம்பிக்குது, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ் இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ எப்போ ஒரு பொருள்ல எலக்ட்ரான்கள் இழக்குதோ அப்போதான் நமக்கு அங்கே என்ன வந்திருக்குன்னு அர்த்தம், பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ கேள்வியில இங்க வந்து நம்மளை குழப்பற மாதிரியே கேள்வி வச்சிருக்காங்க பாருங்க. சார், அப்போ பிரசன்ஸ் ஆஃப் புரோட்டான்னு கூட சொல்லலாம் இல்ல சார், புரோட்டான்களை ஏற்பதன் மூலமாகவும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லலாம் இல்ல சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு ரெண்டு விதமான பதில்கள், ஒன்னு பிரசன்ஸ் ஆஃப் புரோட்டான் சொல்லலாம், எலக்ட்ரான்கள் இழப்புன்னு சொல்லலாம். ஆனா அது பெஸ்ட் ஆன்சர்னு ஒன்னு இருக்கு, அதாவது அந்த பெஸ்ட் ஆன்சரை தான் நம்ம இங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானை எப்பொழுது ஒரு பொருள் இழக்க நேரிடுதோ, ஏன்னா ஒரு பொருள்னு இருந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா புரோட்டானும் இருக்கும் எலக்ட்ரானும் இருக்கும். நீங்க புரோட்டான்களை அதிக அளவில் ஏற்கிறதுனால மட்டும் அந்த பொருளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஆனது கிடைச்சிடாது, எலக்ட்ரான்களை இழக்கணும், அப்பதான் அதுக்கு என்ன கிடைக்குமா, பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கணுமா. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், எப்பொழுது அந்த பொருள் வந்து எலக்ட்ரான்களை இழக்க நேரிடுகிறதோ அப்பதான் அங்க என்ன வருதா, பாசிட்டிவ் சார்ஜ்ன்ற ஒண்ணு ஏற்படுதா. ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 16th கேள்வி, இந்தியாவின் மாறு மின்னோட்டத்தின் கொஞ்சம்
லோக்கல் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இனிமேல் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்றத நான் சொல்றேன் ஓகேங்களா. ஸோ கைஸ் இனிமேல் கரண்ட் கட் ஆச்சுன்னா உடனே அப்பா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. நானும் கொஞ்சம் மாத்திக்கணும்னு ட்ரை பண்றேன், எனக்கே கூட சடனா அப்படி வருது. ஆனாலும் நீங்க இனிமேல் என்ன யூஸ் பண்ணுங்க, பவர் கட் பவர் கட்னு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து சாதாரணமா வெறும் கரண்ட் மட்டும் வர்றதில்ல, நம்ம வீட்டுக்கு கூட என்ன வருது, வோல்டேஜும் வருது. வோல்டேஜ் கரண்ட் ரெண்டுமே தான் நம்ம வீட்டுக்கு வருது. ஸோ வோல்டேஜும் கரண்ட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, பவர். பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட். ஸோ ரெண்டுமே தான் நம்ம வீட்டுக்கு வர்றதுனாலதான் அதுக்கு பேர் என்ன, பவர். ஸோ கரண்ட் ஆஃப்னு சொல்லக்கூடாது, இனிமே என்னன்னு சொல்லணும், பவர் கட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே, நம்ம வீட்டுக்கு எவ்வளவு கரண்ட் வருதுன்னா 5 ஆம்ப்ஸ். நம்ம வீட்டுக்கு எவ்வளவு கரண்ட் வந்து 5 ஆம்ப்ஸ். நம்ம வீட்டுக்கு எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்னா 220 வோல்ட். நம்ம வீட்டுக்கு எவ்வளவு ஃப்ரீக்குவன்சி வருதுன்னா 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. அப்பாடா சார், அப்போ ஓகே சார், இந்தியாவின் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண்னா 50 ஹெர்ட்ஸ். இந்த இடத்துல இந்தியான்றதுக்கு பதிலா அமெரிக்கான்னு கொடுத்துட்டா நான் என்ன சார் பண்ணுவேன், அமெரிக்கான்னு கொடுத்தா அங்க என்ன போடணும்னா 60 ஹெர்ட்ஸ் போட்டுக்குங்க. புரியுதா சொல்றது, அமெரிக்காக்கு எவ்வளவு இருக்குதான், 60 ஹெர்ட்ஸ். அவங்களுக்கு எவ்வளவு வோல்டேஜ் வரும், 110 வோல்ட் தான் வரும். ஃப்ரீக்வன்சி எவ்வளவு வரும், 60 ஹெர்ட்ஸ். வோல்டேஜ் கம்மி ஆயிடும், ஃப்ரீக்வன்சி என்னமாயிடும், அதிகம் ஆயிடும். ஸோ வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர் தகவல் இருக்குது ஓகேங்களா, இண்டிபெண்டன்ட் எதிர் தகவல் இருக்குது. வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாகும், வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஏன் சார் அமெரிக்காவுக்கு மட்டும் 60 ஹெர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம உலகத்தை பொறுத்தவரையும் டெவலப்டு நேஷன் ஒன்று இருக்கு, டெவலப்பிங் நேஷன் ஒன்று இருக்கு ஓகேங்களா. டெவலப்டு நேஷன் அமெரிக்கா என்னது, டெவலப்டு நேஷன் வளர்ந்த நாடு. ஆனா இந்தியா என்னது, வளரும் நாடு, டெவலப்பிங் நேஷன். ஸோ டெவலப்பிங் நேஷனுக்குலாம் எவ்வளவுதான் கொடுப்பாங்க, 58 சப்ளை தான் கொடுப்பாங்க, 220 வோல்ட் தான் கொடுப்பாங்க. அப்ப டெவலப்டு நேஷன் வளர்ந்த நாடுகளுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, 60 ஹெர்ட்ஸ் கொடுப்பாங்க, 110 வோல்ட் தான் கொடுப்பாங்க. இது ரெண்டு வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நாளைக்கு எந்த நாடு மாத்தி போட்டு கேட்டாலும் அது வளர்ந்த நாடா வளரும் நாடான்னு வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் ஓகேவா. ஓகே, இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது பின்வருவது மற்றும் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. இயந்திர ஆற்றல்னா சுத்துறது, ஏதோ ஒன்று மனிதனால இப்ப வந்து நம்ம உடல் ஆற்றுறோம்னா அது நம்ம இயந்திர ஆற்றல், நம்ம தான் கைப்பட வச்சு சுத்துறோம். ஆனா மின் ஆற்றல்ன்றது சுவிட்ச் போட்டாலே வர்றது. அப்ப மின் ஆற்றல்னா ஏதோ ஒரு சுவிட்சை நீ ஆன் பண்ற ஓகேங்களா, ஒரு சுவிட்சை ஆன் பண்ணா அது இயந்திர ஆற்றல்னா ஏதோ ஒரு மோட்டாரை சுத்தணும். அப்ப எது ஆன்சரு, மோட்டர். மோட்டர் தானே சுவிட்ச் போட்டா சுத்தம். அப்ப எது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தி தருது, மோட்டர். இதே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி எது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தி தருதுன்னு ரிவர்ஸ்ல கேட்பான், எது வந்து இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலா மாத்தி தருதுன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டர், மின்னியற்றின்னு சொல்றாங்கல்ல அது, ஜென்ரேட்டர். அது எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி ஜென்ரேட்டர் நீ நல்லா இப்படி சுத்தி விட்டாதான் என்ன ஆகுது, லைட் எரியுது ஓகேங்களா, லைட் எரியுது. அப்போ நீ நல்லா சுத்தி விடுறதுன்றது என்னது, இயந்திர ஆற்றல். அந்த இயந்திர ஆற்றல் மின் ஆற்றலா மாறுதுன்றது ஜென்ரேட்டர். அப்ப இது ஒரே கேள்வியில ரெண்டு ஆன்சர் பாத்துக்கங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது மின் ஆற்றல் இயந்திர ஆற்றலா மாறுதுன்னா மோட்டார், இயந்திர ஆற்றல் மின் ஆற்றலா மாறுதுன்னா ஜெனரேட்டர். ஓகே, அடுத்தது 18th question, டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் ஆன், டிரான்ஸ்ஃபார்மர் எதுல வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா ஏசி கரண்ட்ல தான் வேலை செய்யும். ஏசினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஓகேங்களா. மின்மாற்றி எதுல வேலை செய்யுது, வெறும் ஏசி கரண்ட்ல மட்டும்தான் வேலை செய்யும், டைரக்ட் கரண்ட்ல வேலை செய்யாது. டைரக்ட் கரண்ட் போய் குட்டுற போறீங்க அது எடுத்து கூட எடுத்துக்காது, ஏன்னா மின்மாற்றியில ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மட்டும்தான் இருக்கும். நீ உனக்கு வோல்டேஜ் கம்மி பண்ணி தரணுமா வோல்டேஜ் அதிகப்படுத்தி தரணுமா எல்லாத்தையும் டிசைட் பண்ண வேண்டியது எது, டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து முடிவு பண்ணிடும், அதில் இருக்கக்கூடிய வைண்டிங்ஸ் தான் என்ன பண்ணும், முடிவு பண்ணும். இது பெரிய கதையே இருக்குது. அதாவது வந்து ரெண்டு வைண்டிங் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தவரையும், பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங். இது பிரைமரி இது செகண்டரி. ஸோ இங்கே கரண்ட் கொடுத்து இங்கே கரண்ட் எடுத்துக்க போகிற வோல்டேஜை, இங்கே இருக்கிற சுத்து கம்மியாக இருந்து இங்கே இருக்கிற சுத்து அதிகமாக இருந்துச்சுன்னா கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் அதிகமாக வரும். இங்கே 5 வோல்ட் குத்தா கூட இங்கே 230 வோல்ட் எடுக்கலாம் ஓகேவா. இங்க இருக்கிறது அதிகமா இருந்து இங்க இருக்கிறது கம்மியா, இங்க இருக்கிறது அதிகமா இருந்து இங்க இருக்கிறது கம்மியா இருந்துச்சுன்னா இங்க 230 வோல்ட் குத்தி இங்க 5 வோல்ட் எடுத்துக்கலாம். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். ஆனா அதை பத்தி எல்லாம் நீங்க அவ்வளவா தெரிஞ்சுக்க வேணாம், டிரான்ஸ்ஃபார்மர் அழகா இருக்கும் படம்லாம் போட்டு படிச்சா. ஆனா அது எதுல ஒர்க் ஆகுதுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வெறும் ஏசியில மட்டும்தான் ஒர்க் ஆகும், உங்களை ரொம்ப டெப்தா இருக்கல. அதை பத்தி நம்ம ஒரு சின்ன வீடியோ கூட போட்டுக்கலாம் ஓகேவா. அடுத்தது 19, the unit of magnetic flux density, ஈஸியான question, வெபர் பை மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. காந்தப்பாய் அடர்த்தியின் அழகு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெபர் பை மீட்டர் ஸ்கொயர். இன்னொரு அளவும் இருக்கு, டெஸ்லா. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதிலா, டெஸ்லா ஓகேங்களா. என்னது, டெஸ்லா. அடுத்தது, நவீன தனிம அட்டவரையின் தனிமங்கள் டேஷ் தொகுதி டேஷ் வரிசைகளாக அடுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. 18 அப்ப 18 குரூப்ஸா இருக்கு, 7 பீரியட்ஸா இருக்கு மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல.
அடுத்து 21வது கேள்வி, தி ஃபைபர் கன்சிஸ்ட் ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்க்லீரன் கைமா. நாரி கொண்டுள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்க்லீரன் கைமா. அதே மாதிரி ஏரன் கைமா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீர்வாழ் தாவரத்துலதான் இருக்கும். எங்க இருக்கும்? நீர்வாழ் தாவரத்துலதான் இருக்கும். சோ ஏரன் கைமா வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோஃபைட்ஸ், நீர்வாழ் தாவரம். சோ இந்த நீர்வாழ் தாவரத்துக்கு எதனா எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரில்லா. ஓகேங்களா, நீர்வாழ் தாவரத்துக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம், ஹைட்ரில்லான்னு சொல்லலாம், போட்டோமாகிட்டன், போட்டோமோகிட்டன் இதையும் சொல்லலாம். சோ ரெண்டு விதமான சொல்லலாம் எக்ஸாம்பிள், நாளைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏரன் கைமாக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைட்ரில்லா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது ஸ்டோரேஜ் டேங்க் ஆஃப் எ செல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ செல்லை பத்தி கேட்கணும்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் கேட்பாங்க. அதுல முக்கியம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லின் சேமிப்பு கிடங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வேக்கோல்ஸ், நுண்குமுழிகள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லுடைய ஸ்டோரேஜ் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரேஜ் டேங்கை விட வேற என்ன சார் கேட்கலாம் எக்ஸாம்பிளுக்கு எதனா கேட்பாங்க வாய்ப்பு இருக்கான்னா, ஓ இருக்கு. ஒன்னு கண்ட்ரோல் சென்டர் கேட்பாங்க, அதாவது வந்து செல்லின் கட்டுப்பாட்டு மையம் கேட்பாங்க, கண்ட்ரோல் சென்டர். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ். ஓகேங்களா, அது என்னது? நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் தான் வந்து ஒரு செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனர்ஜி, செல்லினுடைய ஆற்றல் மையம், எனர்ஜி எதுன்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, செல்லினுடைய ஆற்றல் மையம், எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஒரு ஆன்சர், மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. செல்லை பத்தி கேட்கும் போது இதெல்லாம் கூட படிச்சு வச்சுக்கோங்க. இங்க ஸ்டோரேஜ் டேங்க், செல்லின் சேமிப்பு கிடங்கு கேட்டிருக்காங்க, வேக்குவல்ஸ், நுண்குமிழ்கள். இதே செல்லினுடைய கண்ட்ரோல் சென்டர் கேட்டாங்க நியூக்ளியஸ், செல்லினுடைய ஆற்றல் மையம் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. அடுத்தது பீச் பிளான்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் லாக்ஸேட்டிவ், மலமிளக்கியாக பயன்படுது. மலமிளக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை கடனை சரியாக செய்ய பயன்படுது என்ன பாத்தீங்கன்னா ஆலோய், ஆலுவேரா, ஆலுவேரா சோற்றுக்கற்றாழை. ஓகே, அடுத்தது 25th, இன் இந்தியா ஜூட் இஸ் கல்டிவேட்டட் இன் ஹவு மெனி ஸ்டேட்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதாவது இந்தியாவில் ஜூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சணல், அந்த சணல் கயிறு எத்தனை மாநிலங்களில் அறுவடை செய்யப்படுகிறது, பயிரிடப்படுகிறதுனா 7 மாநிலங்கள். அந்த 7 மாநிலங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்கால். ஸோ 7 மாநிலங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் மாநிலம் வெஸ்ட் பெங்கால், ரெண்டாவது மாநிலம் அஸ்ஸாம், அதை சுற்றி இருக்கிற மாநிலம் தான். அடுத்தது ஒரிசா, ஒரிசாக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீகார், பீகாருக்கு அடுத்தது உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷுக்கு அடுத்தது திரிபுரா, திரிபுரா ஐட்ஷா 6, திரிபுராவுக்கு அடுத்தது மேகாலயா, அவ்வளோதாங்க. ஸோ இந்த 7 ஸ்டேட்டில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சணலை வந்து பயிரிடுறாங்க. இதில் முக்கியமாக சணல் வந்து பயிராக செயல்படக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் வந்து சணல் வந்து அதிகப்படியாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எது, வெஸ்ட் பெங்கால். அடுத்தது த மேன் ஹூ செட் சர்வீஸ் டு ஹியூமானிட்டி சர்வீஸ் டு காட், மனிதருக்கு செய்யும் பணி கடவுளுக்கு செய்வதாகும் என்று கூறியவர் வேறு யாரும் இல்லை, சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான். ஸோ விவேகானந்தரை பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு அவரை பத்தின ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கலாம். அவருடைய பிறந்த தினம் என்று என்ன பார்த்தீங்கன்னா January 12, அன்னைக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் யூத் டே. ஏன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு கேள்வி படிக்கும் போது அது சம்மந்தமாக எதனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நேஷனல் யூத் டே, தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு சொல்றாங்க, விவேகானந்தரது பிறந்த நாளை தான் சொல்றாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா January 12. ஓகேங்களா, அடுத்தது 27, த பிளேஸ் வேர் அன்னி பெசன்ட் எஸ்டாப்ளிஷ்ட் தி சென்ட்ரல் இந்து ஸ்கூல், அன்னி பெசன்ட் அம்மையார் மத்திய இந்து பள்ளியை நிறுவிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ், பனாரஸ்ல தான் நிறுவினார்கள். அடுத்தது இந்தியா த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேர் இன்ட்ரடியூஸ்டு இன், இந்தியாவில் வந்து எப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1861 தான், அந்த ஆண்டு தான் வந்து இந்தியாவில் சட்டமன்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. த பர்சன் ஹூ செட் ஃபர்ஸ்ட் சுதேசம் இந்தியா டு இந்தியன்ஸ், சுதேசம் இந்தியா இந்தியருக்கே என்று முதலில் முழங்கியவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள். ஸோ ஆன்சர் தயானந்த சரஸ்வதி. 30th question, the education commission that recommended the establishment of model school in every district enna, ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாதிரி பள்ளிகள் நிறுவ வேண்டும் என்று பரிந்துரைத்த கல்விக்குழு வந்து ஹண்டர் கல்விக்குழு. ஓகேங்களா, அடுத்து 31வது கேள்வி, டைமண்ட் இஸ் ஹாட் பிகாஸ் ஈச் கார்பன் ஐட்டம் இஸ் பாண்டட் வித் அதர் கார்பன் ஐட்டம்ஸ் இன் டேஷ் ஃபேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து வைரம் கடினமாக இருப்பதற்கு காரணம் ஒவ்வொரு கார்பன் அணுவும் மற்ற 4 கார்பன் அணுக்களுடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்முக அமைப்பு, டெட்ரா ஹெட்ரல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால தான் அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மின்சார வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுத்தும் வெப்பத்தை உண்டாக்கும் பொருள் டேஷ் மின்தடையையும் டேஷ் உருகு நிலையையும் கொண்டிருக்க வேண்டும், மின் உருகையை டேஷ் மின்தடையும் மற்றும் டேஷ் உருகிலையும் கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான், அதாவது வந்து ஹீட்டிங் எலமெண்ட், மின்சார வெப்பமேற்றும் சாதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஹயன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹீட்டிங் எலமெண்ட்னு ஒன்று இருக்கும், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சுருள் மாதிரி இருக்கும். அந்த ஹீட்டிங் எலமெண்ட் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அதிக மின்தடை ரெசிஸ்டன்ட் பவர் வந்து அதிகமா இருக்கணும், அதே நேரத்துல வந்து
அந்த மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் அதுக்கு, ஓகேங்களா? அந்த ஹீட்டிங் எலமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும். அதுக்கு அடுத்தது மின் உருகு இடைன்னு சொல்லுவாங்க. அந்த மின் உருகினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகவும் மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாகவும் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்த 33வது கேள்வி, எது வந்து தவறா பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேலார் அண்ட் வெக்டர் குவாண்டிட்டி வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்றன்ற பேர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எது தவறுனா ஸ்கேலார் ஃபோர்ஸ், விசை வந்து ஸ்கேலார் கிடையாது. விசை வந்து என்ன குவான்டிட்டின்னு பாத்தீங்கன்னா வெக்டர் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் வந்து எதுல வரும், வெக்டார்ல வரும். அதுக்கு முதல்ல நமக்கு ஸ்கேலார்ல என்ன இருக்கு, வெக்டார்ல என்ன இருக்குன்னு தெரியணும்ல, அப்பதான் நம்மளால ஈஸியா முடிக்க முடியும். ஸோ எழுதி வச்சுக்கோங்க, ஸ்கேலார்ல என்ன நல்லா இருக்குன்னா மாஸ், ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, மாஸு, ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைமு, ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, டெம்பரேச்சர். ஓகேவா? இவங்கெல்லாம் எதில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலாரில் வருவாங்க. இதே வெக்டாரில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரொம்ப முக்கியம். ஆக்சிலரேஷன், மொமெண்டம், இவங்களும் வெக்டார் குவான்டிட்டி தான். மொமெண்டம், டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு, இவங்க கூட வெக்டர்ல தான் வருவாங்க. இன்னும் ரெண்டு மூணு இருக்கு, லீனியர் மொமெண்டம்னு ஒன்று வரும், அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி வரும். ஸோ இவங்கெல்லாம் கூட இதெல்லாம் சொல்லுவாங்க, வெக்டர்ல தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ 34th க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபியூல் இன் ஏர்கிராஃப்ட். கீழ்கண்டவற்றில் ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. The last question, 35th question, the time period of the simple pendulum is independent of. அதாவது வந்து சிம்பிள் பெண்டலம் எல்லாரும் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு அலை ஊசல் கடிகாரம் சொல்லுவாங்க. இப்படி ஆட்டி விட்டா இப்படி போயிட்டு 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 வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஊசல் கடிகாரத்தை எதை சார்ந்ததல்ல, அலைவுகளின் அலைவு காலம் வந்து இது இப்படி போயிட்டு ஒரு சுற்று அலைஞ்சிட்டு வருது இல்லை, அந்த அலைவு காலம் எதை சார்ந்ததில்லைன்னா ஆன்சர் எதுவுமே சார்ந்ததில்ல. ஏன்னா இங்க வந்து பாருங்க, ஊசல் குண்டின் நிறையும் பொருளையும் சார்ந்ததில்லைன்னா கண்டிப்பா அந்த ஊசல் குண்டு எவ்வளோ வயிட் இருக்குதோ அதை பொறுத்து தான் அலைவு நேரம் அமையும். ஏன்னா அது ரொம்ப வயிட்டா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துலேயே நின்றுடும், கொஞ்சமா வயிட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் சுத்தம். அப்ப அதை பொறுத்து இருக்கு. அப்ப இது ஆன்சரா வராது இல்ல. ஊசலின் நீளம், இந்த கயிறு கட்டி தொங்க விடுறாங்க பாரு, இதுவும் வந்து அந்த அலைவு நேரத்தை சார்ந்துதான் இருக்கும். ஸோ அப்ப இதுவும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஈர்ப்பின் முடுக்கம், அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையினால ஏற்படக்கூடியது, அப்ப அதுவும் அது சார்ந்துதான் இருக்கு. அப்ப எதுவுமே ஆன்சர் இல்லை, ஆன்சர் மேற்கண்டு எதுவும் இல்லைன்றதுதான். ஓகேங்க கைஸ், இன்னைக்கு பார்த்துருப்பீங்க முக்கியமான க்வெஸ்சன்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா என்னால முடிஞ்ச எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இதற்கப்புறம் நான் நிறைய வீடியோவில் வந்து சில புதுமைகள்லாம் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ண போறேன்றதையும் நான் சொல்றேன். அடுத்த டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க, நெக்ஸ்ட் வீக் தான் உங்களுக்கு அடுத்த தமிழ் கிளாஸ் பண்ண வரேன். இந்த வாரத்தில் எல்லாரும் பார்த்து சந்தோஷமா படிக்க ஆரம்பிங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் திஸ் லாக்டவுன் பீரியட், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறது.